இந்த ரசத்தை அதிகமாக சளி இருக்கிறவங்க, நெஞ்சு சளி இருக்கிறவங்க எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டம்ளரில் வந்து அப்படியே வடிகட்டி கூட இந்த ரசத்தை வந்து சூப்பு மாதிரி அடிக்கடி வந்து எடுத்துக்கலாம். சாதத்தில் போட்டு நல்லா நொறுங்க பிசைஞ்சு சாப்பிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் நந்தினி சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உணவே மருந்து மருந்தே உணவு அப்படிங்கிற ஸ்டைலில் தான் நம்ம ஃபுட்டு வகைகள் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து சீசன் டைமில் நிறையா சளி இருமல் அந்த மாதிரி வந்து குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்குமே வந்து இருக்குதுங்க. அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் இன்றைக்கி வந்து மிளகு ரசம் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவை அப்லோடு பண்ணுறேன். இதுக்கு வந்து என்ன தேவையான பொருள்னா, நான் வந்து ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூனும் மிளகு வந்து 1/2 ஸ்பூனும் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10-15 பூண்டு பல், 2 பச்சை மிளகாய், இந்த மாதிரி வந்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 தக்காளியை இந்த மாதிரி வந்து அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் புளி இந்த அளவு எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் மண் சட்டி தான் அடுப்பில் வச்சுருக்கேன். மண் சட்டியில் சமைக்கிறது இன்னும் ரொம்ப வந்து ஹெல்த்தியான விஷயம். இந்த மண் சட்டி எப்படி வாங்கணும், எப்படி பராமரிக்கணும், எப்படி கேஸில் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க, நான் அதை ஒரு வீடியோவாக பண்ணுறேன். இப்போ நான் மண் சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஹீட் ஆகினதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது மண் சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். மண் சட்டியில் சிக்கல் ஆட்டின நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. இப்போது எண்ணெய் நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதில் கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கூடிய ஜீரக மிளகும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் பச்சை மிளகாவும் பூண்டும் அரைச்சி வச்ச விழுதையும் இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதையும் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வருது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து இந்த புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம், அந்த கரைசல் தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இதில் தேவையான அளவு நம்ம தண்ணியும் ஊற்றிக்கலாம். புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம உப்பு பார்த்தாச்சு, தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கிறதே இந்த வாய்வு பிடிப்பு இந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக அதை வந்து சரி பண்ணி கொடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கைப்பிடி அளவு நான் வந்து கொத்தமல்லி தழையை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் இதில் போட்டுறேன். நல்லா வந்து இந்த இடம்லாம் நுரக்கட்டிருச்சு. இந்த ஸ்டேஜே போதும், நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.